ഭൂം തത്പുരുഷായ വിദ്മകി ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். S236 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை பின்னிரவு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்போது இந்த மாதிரி மகர ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருந்தால் கூட பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டதுனால 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான அந்த பரிகார பலன்களை பார்க்க இருக்கிறோம். நாம் எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணினாலும் சனி பகவானுடைய கொடுமையோ சனி பகவானுடைய தாக்கமோ சனி பகவான் கொடுக்கக்கூடிய உலக அனுபவத்தையோ நாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் நல்லவங்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய சாஸ்திர விதி. அந்த வகையில் ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேலான எண்ணங்களும் மேன்மையான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கௌரவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாகவே 10ஆம் இடத்துல ஒரு பாபக்கிரகமாக இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் சனி பகவானே உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து பெயர்ச்சி ஆகி வர்றதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் உயர்வுகள் கிடைக்கணுங்கிற விதி இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த உயர்வுகள் உன்னதமான வகையில் உங்களுக்கே கிடைக்கணும். அதாவது உங்களுக்கான யோகங்கள் உங்களுக்கே பலிதமாகணும், உங்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கே பலிதமாகணும் அப்படின்னா அதற்கு பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக சனிக்கிழமை நாட்களில் சண்டையே போடக்கூடாது, முதல் பரிகாரமாக இருக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் சனிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு 10 எல் விளக்கு ஏற்றி, மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் 10 எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பகை கிரகமாகிய இந்த சனி பகவானே உங்களுக்கு தொகை தொகையாக லாபங்களை கொடுக்கக்கூடிய பக்குவத்தை உணர முடியும். ஏன்னா சனி பகவான் 30 வருஷம் கழித்து தன்னுடைய சொந்த வீடாகிய மகர ராசிக்கு ஆட்சி பலமாக பயிற்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்பட்டமான மேன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பரிகார சாஸ்திரத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, பிதாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாகவே ரிஷப ராசிக்கு சனி பகவான் வந்து ஒரு ராசியான கிரகம், அதாவது நட்பு கிரகம் அப்படிங்கிற விதி சாஸ்திர ரீதியாக இருந்தால் கூட இந்த 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் பல்வேறு விதமான பாக்கியங்களை உங்களுக்கு நல்கக்கூடிய ஒரு பாக்கியத்தோடு தான் இருந்துகிட்ருக்கிறார். அந்த பாக்கியங்கள் முழுவதும் உங்களுக்கு வந்து நன்மையாக கிடைக்கணும் அப்படின்னா 9 நபர்களுக்கு எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு 9 எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், அதாவது 9 நபர்களுக்கு எண்ணெய் பலகாரமும் எல் சாதமும் தானம் செஞ்சுட்டு அதே நாள் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த தானம் செய்கிறத கூட சனிக்கிழமை காலையில் நேரமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கோம். அந்த சனிக்கிழமை மாலை நேரத்திலேயே இந்த எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செஞ்சதுக்கப்புறம் அதே நாள் மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு 9 எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்களை கச்சிதமாகவும் கன கச்சிதமாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இந்த பரிகாரம் அமையும். அடுத்து கற்பனை திறனும் கல்வியில் மேன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் வந்தாலும் சரி அல்லது சுப கிரகங்கள் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு சில உலக அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாகவே இருந்துகிட்ருக்கும். அந்த வகையில் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதிக்கு சனி பகவான் நட்பு கிரகமாகவே இருந்தால் கூட அந்த நட்பு கிரகம் 8ஆம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சியாகி வர்றதுனால உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டவமாடிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழு மனதோடு ஈடுபடுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு முன்னாடியே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தாத்மரியமாகவும் முதல் பரிகாரமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய நாளாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கடுத்து வரக்கூடிய 3 மாதங்களில் வந்து எந்த சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை நாளில் 8 சுற்று வர்ற மாதிரி ஒரு கருப்பு கயிறு கட்டிக்கணும். அதாவது ஒவ்வொரு சுத்துக்கும்
ஒவ்வொரு கயிறு தனித்தனி கயிறு உபயோகப்படுத்தினாலும் பரவாயில்ல, அல்லது ஒரே கயிறை வந்து எட்டு சுத்து வர்ற மாதிரி கருப்பு கயிறு கட்டிக்கிட்டு அந்த கருப்பு கயிறில் முடிச்சு வந்து எட்டு முடிச்சு போட்டுக்கணும். அதற்கப்புறம் அந்த இடுப்பில் வந்து அரணா மாதிரி கட்டிக்கிறீங்க இல்லையா கருப்பு கயிறு, அந்த கருப்பு கயிறோட எட்டு சுத்து வர்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருப்பு கயிறோட சனீஸ்வர பகவானுடைய சன்னதிக்கு சென்று அங்கே வந்து சனீஸ்வர பகவானுக்கு தர்ப்பப்புல் சாத்தி அதுக்கப்புறம் எட்டு எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கணும். அதற்கப்புறம் வீட்டுக்கு வருகிற வழியில் வந்து அந்த அந்த கருப்பு கயிறு இருக்கு இல்லையா, அந்த கருப்பு கயிறை வந்து முடிச்சு அவுக்காமல் கட் பண்ணி ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் போடணும். நீர்நிலை அப்படிங்கிறது ஆறு ஏரி குளம் கடல் இந்த மாதிரி நிலைகளில் வந்து அந்த கருப்பு கயிறை போடுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வம்பு தும்புகள் வழியிலேயே நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு வரப்பிரசாதமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். கண்டிப்பாக மிதுன ராசியை சேர்ந்தவங்க வார வாரம் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம், அல்லது மாதத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை நாட்களில் இந்த பரிகாரத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே உங்களுடைய மனசளவில் வந்து தைரியத்தை ஏற்படுத்திக்கிறது, உலகத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு இருக்கிறது, எது வந்தாலும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு மனோதிடத்தை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கிறது, அதெல்லாம் வந்து பொதுவாகவே காவல் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அஷ்டமசனியில் வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நீங்கள் வந்து தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற பக்குவத்துக்கு மேலே இதே அஷ்டமசனி வந்து உங்களுக்கு கடைசியில் ஆறு மாதங்கள் அதாவது இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கடைசியில் ஆறு மாதங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடைசியில் ஆறு மாதத்தில் வந்து இதே சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று பயிற்சி ஆகிறதுனால இதே சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த வீடாகிய மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால மகரத்துக்கு நிகரமில்லை என்ற தத்துவம் சாஸ்திர ரீதியாக இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு எவ்வளவுதான் அஷ்டம சனி காலத்தில் ஒரு சில உலக அனுபவங்கள் இருந்தால் கூட கடைசி காலத்தில் ஆறு மாதத்தில் வந்து மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத அல்லது வந்து நீங்களே மறுக்க முடியாத செல்வ செழிப்புகளை சேர்க்கக்கூடிய ஒரு ஆதாரத்தோடு இந்த சனி பயிற்சி அமையும். அதற்காகத்தான் இந்த பரிகாரம். அடுத்து திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த கண்டகச்சனி கூட வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மனைவி மூலமாகவும் மனைவிக்கு கணவன் மூலமாகவும் ஒரு சில உடல் உபாதைகள் சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழலில் இருக்கிறதுனால கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எட்டு பேருக்கு மட்டை தேங்காய் தானம் செய்வது நல்லது. திரும்பவும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எட்டு நபர்களுக்கு மட்டை தேங்காய் தானம் செஞ்சதுக்கு அப்புறம் சனீஸ்வர பகவான் சன்னதியில் வந்து மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஏழு எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய துன்பங்களையும் வரக்கூடிய கண்டங்களையும் வரக்கூடிய சிறு சிறு விபத்துகளையும் தவிர்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய ஆனந்த சனி என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்ற சனி என்று சொல்லக்கூடிய இந்த மகரச்சனி உங்களுக்கு மங்காத ஒரு பெருமைகளை வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் முதல் கடகம் வரை இருக்கக்கூடிய நான்கு ராசிகளுக்கு சனி பெயர்ச்சிக்கான பலன்களை பார்த்தோம், அதாவது பரிகாரங்களை பார்த்தோம். நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் மீதமுள்ள ராசிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கான பரிகார பலன்களை தெளிவாகவே பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் மற்றவர்களுக்கு உபகாரமாக உள்ளவர்களுக்குத்தான் பரிகாரத்தினுடைய பலன் வேலை செய்யுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.